டியூப் தமிழ் வணக்கம். காதலை ஒரு பெண் ஆணிடம் அல்லது ஒரு ஆண் பெண்ணிடம் சொல்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? அபேட்டா பல்கலைக்கழகம் ஸ்கொட்லாண்டில் இருந்து இது குறித்து நடத்திய ஆய்வு வெளியாகி இருக்கின்றது. பிரசவம் வலி தருவதாக அமையும், ஆனால் பிரசவிக்கத்தான் வேண்டும். காதலும் மனதில் பிரசவ வலியை ஏற்படுத்தும், அதை மனதில் வைத்தபடியே வாழ முடியாது. காதலை சொல்வதற்கு அச்சம் ஏற்படுகின்றது, காதலை சொல்வதற்கு வெட்கம் ஏற்படுகின்றது. வெட்கமும் அச்சமும் இணைந்து காதல் பிரசவத்தை வெளியே வரவிடாமல் தடுக்கின்றது. இதற்காக 3109 பேர்களிடம் ஸ்கொட்லாந்து அபேட்டே பல்கலைக்கழகம் 2022 செய்த ஆய்வு இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இதில் சொல்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்றால், நாட்டிற்கு நாடும், வீட்டிற்கு வீடும், கலாச்சாரம், பொருளாதாரம், காதலை கொண்டு நடத்த முடியுமா என்கின்ற பொருளாதார பலம், அதன் பின்னர் ஏற்படக்கூடிய குடும்ப நிலை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் காதலை சொல்வதற்கான காலத்தை தீர்மானிப்பதாக இருக்கின்றது. இருந்தாலும் திரைப்படங்களில் பார்ப்பதை போல் அல்லாமல் காதலை சொல்வதற்கான காலம் இந்த ஆய்வில் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. ஒருவரை நாங்கள் சந்திக்கின்றோம், அந்த இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புகின்றார்கள். நாம் காதல் மனம் புரியலாமா என்று தீர்மானிக்கின்ற பொழுது 6 காலம் அவர்கள் பழகி வருகின்றார்கள். அதன் பின்னர் காதலை சொல்லலாம், ஐ லவ் யூ என்று சொல்லக்கூடிய அந்த 3 சொற்களையும் கக்கிவிட வேண்டும். அதற்காக எடுக்கின்ற காலம் சராசரியாக 4 என்று அடையாளம் கண்டிருக்கின்றார்கள். அப்படி 4 இருந்தாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே இக்கால பகுதி சமமாக அமையவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பெருந்தொகையானவர்கள் 4 காலம் காதலை கருவறையில் சுமக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது. ஆண்கள் காதலை சொல்வதற்கு சராசரியாக 69 தினங்கள் போராடி அதை சொல்கின்றார்கள் என்றும், பெண்கள் காதலை சொல்வதற்கு 77 தினங்கள் மனத்திரையில் கடும் போராட்டம் நடத்தி அதன் பின்னர் சொல்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது. பொதுவாக இந்த காலமானது குறுகியதாக இருந்தாலும் கீழே நாடுகளிலும் மற்றைய கடுமையான காதலுக்கு தடை இருக்கின்ற கலாச்சாரங்களிலும் காலமானது மேலும் நிதானிக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்துகின்றது. அத்தகைய ஒரு சூழலில் ஐரோப்பா இல்லாத நாடுகளில் என்று பொருள் கொள்ளலாம். 107 தினங்கள் செல்லும் ஆண் காதலை சொல்வதற்கு, பெண்களை பொறுத்தவரையில் 122 எடுப்பதாகவும் கூறப்படுகின்றது. 3.5 காலம் ஆண்கள் காதலை சொல்வதற்கும் 4.5 காலம் பெண்கள் காதலை சொல்வதற்கும் ஏற்படுவதாகவும் இது கூறுகின்றது. 6 சந்திப்பின் பின்னதாக ஆனால் 10 ஒருவர் மட்டும்தான் 3 மேல் தாமதிக்க முடியாமல் காதலை சொல்லிவிடுகின்றார்கள். பொதுவாக காதல் சொல்லப்படுவதற்கு 7 காலத்தை பலர் எடுத்துக் கொள்ளுகின்றார்கள். எனவே காதல் என்பது ஒரு வலி மிகுந்த நோயாகவும், அந்த காதலை காதலனிடம் சொல்வதற்கு காதலி பட்ட வேதனைகளை உலகத்தில் மிக மிக சிறப்பாக பாடியவர் மாணிக்க வாசக சுவாமிகளாகும். அவருடைய திருக்கோவையாரில் காதலை அவர் பாடிய அளவிற்கு உலகத்தில் வேறு யாராவது பாடியிருப்பார்களா காதலினுடைய விரகதாபத்தை என்பது சந்தேகம் தரும் கேள்வியாகத்தான் இருக்கின்றது. காதலன் வருவதற்காக காத்திருக்கின்றாள் காதலி. அந்த காதலன் வருவதற்கான அடையாளம் தென்னை மரத்தில் இருந்து ஒரு தேங்காய் விழ வேண்டும். அந்த தேங்காய் விழுவது போன்ற சத்தம் கேட்கின்ற பொழுது நள்ளிரவில் காதலி படுக்கையில் இருந்து எழுந்து செல்வாள். இந்த செயற்கையாக தேங்காயை போடுகின்ற வேலையை வந்து சேர்ந்த காதலன் செய்வான். அவ்வாறு இல்லாமல் அவள் உறங்காமலே கிடக்கின்ற பொழுது அந்த தென்னை மரமானது காதலனை காணவில்லை என்று கலங்கி தானாகவே ஒரு தேங்காயை போட்டு விடுகின்றது. இதனால் எழுந்து சென்று பார்க்கின்றாள், அங்கே காதலன் வந்திருக்க மாட்டான். இவ்வாறாக காதலியை காண்பதற்காக
வழியாக சிங்கங்கள் மிருகங்கள் உள்ள மலைகளை எல்லாம் தாண்டி அந்த காதலன் வருகின்றான் என்று அவர் கூறுகின்றார். சீவக சிந்தாமணியிலே காதலியை காண செல்லுகின்ற சீவகன் அங்கே காதலியினுடைய அரண்மனையில் மலைப்பாம்பு தொங்கிக் கொண்டு இருக்கின்றது. அந்த மலைப்பாம்பு அவனுக்கு கயிறு போல தெரிகின்றது. அதில் பற்றி ஏறி காதலியை செல்லுகின்றான். எனவே காதலுக்கு கண்ணில்லை என்று கூறுவார்கள், லவ் இஸ் பிளைண்ட் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இத்தகைய காதலை எவ்வாறு வடிவமைத்து சொல்வதென்பது கூட ஒரு கலையாக இருக்கின்றது. அச்சத்தினாலும் வெட்கத்தினாலும் காதலை சொல்லாமலே அது ஒரு ஒருதலை காதலாகவும், காதல் மலராத காதலாகவும், வயதான பின்னர் காதலை சொல்லி பழைய காலத்தை நினைவுபடுத்துகின்றவர்களும் உலக அரங்கில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் பொதுவான காலம் 4 மாதங்கள் என்று கூறப்படுகின்றது. இது இருதலை காதலாக இருக்கின்ற பொழுது வெற்றியை பெறும், ஒருதலை காதலாக இருக்கின்ற பொழுது வெற்றி பெறாமல் போயும் விடும். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது இந்த ஆய்வினுடைய வரலாற்று பார்வையாக இருக்கின்றது. காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே என்றும், காதலனுக்கு காதலியை தூதாக அனுப்புவதும், இக்கரையில் நான் இருக்க அக்கரையில் அவன் இருக்க என்று பாடுவதும், சங்க பாடலிலே காதலியானவள் காதலனை நினைத்து தன்னுடைய கை வளையோ உருண்டோட காண்கின்றாள் என்று பாடுகின்றார்கள். ஆனால் திரைப்படங்களில் கதாநாயகனை கதாநாயகி காதலிப்பது போல தமிழ் திரைப்படங்களை அமைத்திருப்பது இயல்பான தன்மைக்கு முரணானதாகவும் இருப்பதை மறுப்பதற்கு இல்லை. காதலிலே தோல்வியுற்றால் கன்னியொருத்தி கலங்குகின்றாள் அவனை நெஞ்சில் நிறுத்தி, அன்புமையில் ஆடலுக்கு மேடையமைத்தான் துன்பமெனும் நாடகத்தை கண்டு ரசித்தான் என்று பட்டுக்கோட்டையார் பாடலும் இருக்கத்தான் செய்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.